நிலுங்கனா சேர்ந்து நிலுங்க சேர்ந்து நிலுமா அண்ணே தங்கச்சி ஆர்த்தி சுத்திருக்கல காசு கொடுங்க என்னண்ணே பாக்கெட்ல காசு இல்லையா என்னங்க மோதிரத்தை கட்டி போட்டீங்க ஆட என்னங்க நீங்க என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு மெட்ராஸ்ல மொத மொத ஆரத்தி எடுத்திருக்கீங்க உங்களுக்காக மோதிரம் என்னங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க மச்சான் ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்களே என்ன உண்மை இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொல்லவே இல்லை குறும்பு தங்கச்சி இல்லப்பா தங்கச்சி மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு அண்ணா நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி இவரோட தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்ப இவர் எனக்கு என்ன மாதிரி புருஷ மாதிரி இது தாலி கட்டா புருஷ மாதிரி தாலி கட்டாட்டி மச்சா மாதிரி இதுல நீங்க எந்த மாதிரி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க சிவகிரி அங்க பாத்தியா நம்ம தங்கச்சி சடைய விட இந்த மெட்டாஸ்காரி சடை கொஞ்சம் நீளமா இருக்கு எங்க ராத்திரி எங்க படுப்பீங்க என்ன தம்பி இவளுக்கு அப்பா அம்மா இல்ல ஏன் பேத்திதான் ஏன் கூட தான் படுத்துக்குவா மாத்தி கேத்தி என் தலையில கைய வச்சிடாதீங்கப்பா விடுன்னு அதுங்க கிடக்குது ஏய் என்னது இது மிளகா உருண்டை இவ்வளவா எதுக்கு அண்ணனுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்குதான் காரம் எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரண உள்ளவங்களுக்கு உங்க அண்ணனுக்கு எதுக்கு அப்போ என் அண்ணனுக்கு சூடு தொடர்ந்து இல்லைங்கிறீங்களா ஒண்ணு பண்ணு உங்க அண்ணனுக்கு காயா வச்சு கூட போடுவேனா ஆடு மாடுக்கு போடுற மாதிரி வெறும் காய வெட்டு விட்டு 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 போடு அவர் கோவப்பட்டு நடிக்க வந்தாருன்னா அவர் பயந்து போய் பேய் அறிஞ்ச மாதிரி நின்னாருன்னா அவருக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லன்னு அர்த்தம் நீ தோத்துட்டதா அர்த்தம் நான் ஜெயிச்சுட்டதா அர்த்தம் கொஞ்சம் என்னடா பாக்குற ஏய் லுக் என்னடா அங்க விடுற லுக் இங்க விடு மாவள யாரடி சீட்டி பாக்குற டாப் போட்ட பேசுற ஏய் டேய் ஆத்தா வந்திருக்கீங்களா ஆத்தாவா நேத்து வந்த ஆத்தா இன்னும் இறங்கல போல இருக்கு அது என்னடா வேட்டி கட்டு ஊர் ஸ்டைல் அவத்து விடுறா அது விட்டுற 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 ஏய் ஆதா வாடா ஹேய் போடா ஹேய் வாடா போடா டேய் நில்டா ஆதா மனசுல அத இதன்னு நினைக்க வெச்சு
நாளைக்கு என்ன ஏமாத்தின ஆத்தா உனக்கு ஆப்பு வச்சிருவேன். அண்ணே, நான் பெட் கட்டின மாதிரியே எத்தனை போட வட சொன்னேன், பயந்தாரா? ஆமா. மாவளை பெட் கட்டிருக்க விட மாட்டேன். இதை விட கேவலமெல்லாம் நம்ம ஊர்ல எத்தனை பொம்பளைங்க திட்டிருக்காங்க, அப்பெல்லாம் நீ கோவப்பட்டிருக்கியா? ரொம்ப பசிக்குதா, வாடா உள்ள போய் சாப்பிடலாம். ஏத்தா கருப்பு சாப்பிடலாமா? எவனுக்கும் சாப்பாடு இல்ல, போங்கடா. அப்பா, அப்போ மச்சானுக்கு? அவனுக்கும் தான். ஐயோ இல்லக்கா, ஐயோ இல்லக்கா.